ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம்னா, டி நகர் போய்கிட்டு இருக்கோம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு. காஞ்சிபுரம் விலாகில் நிறைய பேர் அண்ணாக்கும் பாப்பாக்கும் எடுக்கலையான்னு கேட்டிருந்தீங்க. அங்கே வந்து சாரீ தான் ஸ்பெஷல், அதனால் அங்கே எடுக்கலை. இப்போ நம்ம வந்து சென்னை சில்கில் போயிட்டு பாப்பாக்கும் எனக்கும் பர்ச்சேஸ் பண்ணலான்னு வந்திருக்கோம். வாங்க பார்க்கலாம். எங்கே போனாலும் முதல்ல மேடம் வந்து ஆஃப் சாரியை தான் போய் பார்ப்பாங்க. அவங்களுக்கு ஆஃப் சாரினா ரொம்ப பிடிக்கும். அவங்க அம்மா பாவாடை சட்டை போடுமா, உனக்கு அதுதான் அழகாக இருக்கும்னு சொல்லி காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. மேடம் வேண்டாம் வெறுப்பாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பாப்பாவுக்கு இந்த மாதிரி பேட்டர்ன் பிடிக்கவே இல்லை. அவள் எதிர்பார்க்கறதுலாம் வந்து நல்லா ட்ரெண்டியாக ஃபுல் சுடி நிறைய ஒர்க் வச்ச மாதிரி, அந்த மாதிரி இல்லை ஆஃப் சாரி இந்த மாதிரி தான் அவள் எதிர்பார்க்குறான். அந்த மாதிரி வந்து இங்கே வந்து அவ்வளோவா சூட் ஆகலை, அவளுக்கு பிடிக்கல இந்த இடத்துல. ஸோ அம்மாவோட ஆசைக்காக இந்த பாவாடை சட்டையை ஒன்று ஒன்றா வச்சு செலக்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உனக்கு பிடிச்சிருக்கா அக்ஷயா? மேடம் எதிர்பார்த்தது இங்கே கிடைக்கவே இல்லை. ஒரு வழியாக நாங்கள் ஒரு பாவாடை சட்டையை செலக்ட் பண்ணோம், ஆனால் அது தீபாவளிக்கு இல்லை. எங்கள் ஃபேமிலி ஃபங்க்ஷன் இன்னும் 2 மாதத்தில் வருது, ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன். அதுக்காக ஒரு பாவாடை சட்டை மட்டும் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஏன் அக்ஷயக்கு நல்லா இருக்கு இது? சூப்பராக இருக்கு. இதில் எது செலக்ட் பண்ண காட்டுமா? எது வேணும் செலக்ட் பண்ணுறோம்? எனக்கும் அதான் ஓகே. எங்கே சுற்றினாலும் மறுபடியும் மறுபடியும் அந்த ஆஃப் சாரிலேயே தான் வந்து நிற்கிறாங்க. இந்த ஆஃப் சாரி ஆல்ரெடி அவங்ககிட்ட இதே சேம் பேட்டர்ன் இருக்கனாலே நாங்கள் இதை வாங்கலை. அடுத்து மென்ஸ் செக்ஷனில் எனக்கு ஏதாவது கிடைக்குதான்னு செக் பண்ணோம். இருந்துச்சு, நிறைய கலெக்ஷன் இருக்குது. ஆனால் அவங்க சாரிக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி இங்கே நான் எதிர்பார்க்குற அந்த ஷர்ட் கலர் கிடைக்கல. எந்த கலர் காட்டு? மரம் கட்டி இருந்த கலர் மாமா? மரம் காட்டனே வேண்டாம், காட்டன் வேண்டாம். ஹாய் ஹாய் காமிங்க. நல்லா இருக்கு, பட் நான் போடுற கலரே வேறையாச்சே. வயலட், பிங்க், வயலட் லைக் அந்த மாதிரி போடுறேன். எனக்கு எதுவுமே கிடைக்கலங்க. பாப்பாவுக்கு நாங்கள் காமிச்சோம் அந்த ஒரு பாவாடை சட்டையை மட்டும் எடுத்துகிட்டு இங்கேருந்து கிளம்பிட்டோம். இன்றைக்கி டே 2, ஹரிகந்த்துக்கு போகிறோம். சென்னை சில்க் இல்லைனா ஹரிகந்த், இந்த 2 இடத்துல தான் எடுப்போம். ஹரிகந்த் எங்கே இருக்குன்னா, இந்த ஓல்டு 1.5 பேட்டை எம்சி ரோட்டில் இருக்குது. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம். வாங்க அங்கே போகலாம். இப்போ நம்ம ஜிஏ ரோட்டில் இருக்க ஹரிகந்த் கிட்டே வந்துட்டோம். பாப்பா பாருங்கள், செம்ம தூக்கம் மேடம். எழுப்பணும், ஏன்னா அங்கேருந்து வர்றதுக்கு எங்களுக்கு 1 ஹவர் ட்ராவல் இல்லையா. ஸோ அந்த ட்ராவல்காக நம்ம சம்ம ரெஸ்ட்டு. இப்போ பர்ச்சேஸ்க்கு நம்ம பக்கத்தில் வந்தாச்சு, பார்க்கலாம். சிறப்பு. ஆக்சுவலாக ஹரிகந்தை நம்பி தான் வந்தோம். ஹரிகந்த் வந்து அந்த கொரோனா இஷ்யூனால திறக்கவே இல்லையா. இது பாருங்கள், இது பெரிய ஒரு ஷோரூம், இது இதுவே க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருக்காங்க. அவங்களோட மெயின் பிரான்ச் வந்து உள்ளுக்குள்ளே இருக்குது. ஸோ ஒரு ஆட்டோ பிடிச்சி அந்த மெயின் பிரான்ச்சில் போய் ஏதாவது வாங்கலான்னு போய்கிட்டு இருக்கோம். இதுதான் அந்த ஜிஏ ரோடு. இது வந்து ஒரு வர்த்தக மையன்னே சொல்லலாம். இங்கே தான் ஏகப்பட்ட டெக்ஸ்டைல்ஸ் இருக்குது, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள், இது ஃபுல்லாகவே ஃபுல்லாக ஷாப்பிங் ஏரியா தான் இது. இங்கே கூட நீங்கள் வந்து வாங்கலாம், நிறைய அஃபோர்டபுளாக நிறைய ஆஃபர்ஸ் இந்த ஏரியாவில் கிடைக்கும். ஹரிகந்துக்கு வந்தாச்சு. உங்களுக்கு லெஃப்ட் சைடில் தெரியுது பாருங்கள், இதுதான் ஹரிகந்த்து. நல்ல குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ்லாம் கொடுப்பாங்க. என்னமோ தெரியல, இந்த தடவை எங்களுக்கு இங்கேயும் செட்டே ஆகலை. எப்பவும் ஹரிகந்தில் வந்தால் வாங்காமல் போனதே கிடையாது. இந்த தடவை இங்கே கிடைக்கவே இல்லை. அக்ஷயாவுக்கு பிடிக்கவே இல்லை, பாப்பாவுக்கு சுத்தமாக பிடிக்கல. சரி, வேறு வழியெல்லாம் வீட்டுக்கு போகலான்னு தான் இப்படி நடந்து போய்கிட்டு இருக்கும்போது இந்த மங்கை ஃபேஷன்ஸ் உள்ளே போனோம். எதிர்பாராத விதமாக எல்லாமே கிடச்சிருச்சு. இங்கே நீங்களே பாருங்கள் ஃபுல்லாக.
உனக்கே கரெக்டாக இருக்கு. என்ன பாரு அக்ஷயா எப்படி இருக்கு. ஒரு வழியா பாப்பாக்கு தீபாவளிக்கு ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் நாங்க வந்து ஜெனசிஸ் போனோம், அங்கேயும் எங்களுக்கு கலெக்ஷன்ஸ் அந்த அளவுக்கு பிடிக்கல பாப்பாக்கு. அதுக்கப்புறம் நாங்க என்ன பண்ணோம், நெக்ஸ்ட் டே வந்து ஹரியந்த் போலான் பிளான் பண்ணி போயிருந்தோம். பட் அந்த பெரிய பிரான்ச் வந்து என்னாச்சுன்னா கொரோனா க்ளோஸ் பண்ணவங்க அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணல. அதுக்கப்புறம் வந்து அவங்களோட மெயின் பிரான்ச் வந்து சின்ன பிரான்ச் வந்து எம்சி ரோட்லேயே இருக்கு அப்படின்றதுனால அங்கேயும் போனோம். பட் எங்களுக்கு அந்த கலெக்ஷன்ஸ் எதுவும் பிடிக்கல. அதனால சரி நம்ம ரெண்டு இடம் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம், சென்னை சில்ஸ் அதுக்கப்புறம் ஹரியந்த், ரெண்டுத்துக்குமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். பட் கலெக்ஷன்ஸ் எதுவுமே எங்களுக்கு பிடிச்ச மாதிரி இல்லை, கொஞ்சம் டிஃப்ரெண்டாக நாங்கள் எதிர்பார்த்தோம் கிடைக்கல. அதுக்கப்புறம் பார்க்கிங்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நடந்து போயிட்டு இருந்தோம். அந்த வழியாக தான் பார்த்தீங்கன்னா மங்கை அப்படின்ற ஒரு ஷாப் நான் எம்சி ரோட்ல பார்த்தோம். வெளியில சும்மா 50% ஆஃபர் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. என் ஹஸ்பண்ட் சொன்னாரு நீ போய் ஒரு கலெக்ஷன் பாப்பாக்கு இருக்கா பாரு அப்படின்ற மாதிரி சொன்னாரு. எனக்கு ஐடியாவே இல்லை, வேணாங்க வீட்டுக்கு போகலாம், இன்னொரு நம்ம டி நகரில் போய் வேற எங்கேயாவது ஷாப்பில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னேன். இல்லை ஒரு ஐடியாவுக்கு பாரு, உனக்கு பிடிச்சிருந்தா தானே எடுக்க போகிற, போய் பாரு அப்படின்னு சொன்னோன்னே உள்ளே போய் பாப்பா செக்ஷனில் போயிட்டு பாப்பாவுக்கு ட்ரெஸ் பார்த்தோம். உண்மையிலேயே என்ன வந்து அன்எக்ஸ்பெக்டடாக உள்ளே போயிட்டு நாங்கள் பார்த்தோம், எங்களால் நம்பவே முடியல. அந்த ப்ரைஸ்க்கு வந்து எங்களுக்கு 50% ஆஃபரில் ட்ரெஸ்ஸஸ்லாம் காமிச்சாங்க. பாப்பாவோட ட்ரெஸ் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த கலெக்ஷன்ஸ் தான் இப்போ நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன், பார்த்துடலாம். அந்த பாப்பாவுக்கு எடுத்த கலெக்ஷன்ஸ் மட்டும் இல்லாமல் நான் ஒரு சில கலெக்ஷன்ஸும் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் பார்த்துடலாம். இது வந்து என் ஹஸ்பண்ட் செலக்ட் பண்ணது, ரொம்ப ரொம்ப பாப்பாவுக்கு பிடிச்சிருந்தது. இது ஏன் பிடிச்சிருந்தது அப்படின்றத நான் சொல்றேன், இதுக்கு காரணம் என்ன அப்படின்றதையும். லைட் பிங்க் கலரு, ரொம்ப குவாலிட்டி கூட பாத்தீங்கன்னா வேற லெவல் குவாலிட்டி, இது ரொம்ப நல்லா இருக்கும். இது இதோட இந்த கிளாத் பேர் என்னங்க, ஓகே ஒரு மாதிரி ஜார்ஜெட் டைப்ல இருக்கு, சிந்தட்டிக் டைப்பு, ரொம்ப சாஃப்ட் கிளாத்து. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3500, நாங்கள் 50% ஆஃபரில் வாங்கினோம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1700 அப்படின்னு நினைக்கிறேன். இதில் என்ன ஒரு ஹைலைட் அப்படின்னா இந்த ஷால் பாருங்க, என் பொண்ணுக்கு ஷால்னால் ரொம்ப பிடிக்கும். இந்த ஷால் அவ்வளோ கிராண்டாக அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் பார்த்த உடனே பாப்பாவுக்கு இதை எடுத்துட்டோம், 50% ஆஃபரில் எடுத்தோம். இதை லெகின் வருது அண்ட் இதுக்கு ஹேண்டும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. இது இந்த மாதிரி ட்ரெஸ் வந்து வியர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நாள் ஃபுல்லாக போட்டிருந்தாலும் உங்களுக்கு அந்த கசகசனே இருக்காது, அந்த அளவுக்கு தான் இருக்கும் இந்த கிளாத் எல்லாமே. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, பாப்பாக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு. இன்னொரு ட்ரெஸ் பார்த்துடலாம். இந்த ட்ரெஸ் பாருங்க, ஆக்சுவலி இந்த இதே டைப்ல என்கிட்ட ஒரு ட்ரெஸ் இருக்கு, பட் என்னோட கிளாத் வேற, இதுவும் சேம் சிந்தட்டிக் கிளாத் தான். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த ஃபுல்லா தெரியுதாங்க, தெரியுது, ஆனா இது சிந்தட்டிக் இல்ல, இது ஏதோ ஜார்ஜெட்னு ஏதோ ஒன்னு சொல்றாங்க, ஏதோ ஒரு கிளாத். பட் நல்லா இருக்கு, செம்மையா இருக்கு பாருங்க. ஒரு பெரியவங்களுக்கு எப்படி ஒரு டிசைன் பண்ணுவாங்களோ அந்த அளவுக்கு டிசைன் பண்ணி இந்த மாடல் இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது பாப்பாக்கு இதை வச்சு பார்க்கும்போது. நான் வீடியோவில் கூட காமிச்சிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். இதோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2500, நாங்கள் வந்து 1200க்கு வாங்கினோம். இதுவும் 50% ஆஃபரில் தான் வாங்கினோம். இதுக்கு ஷாலு அதுக்கப்புறம் லெகின் கொடுத்துருந்தாங்க. பாப்பாவுக்கு வந்து நான் என்ன பண்ணேன்னா பாவாடை சட்டை தான் பார்த்தேன், 4000லாம் பார்த்தேன். பட் எனக்கு சாட்டிஸ்ஃபைடே இல்லை. அதுக்கப்புறம் இங்க வந்தோன்னதான் வந்து வாங்கிட்டோம். பாப்பாக்கு ஏன் வந்து மூணு ட்ரெஸ் வாங்கிருக்கோம் அப்படின்னா எங்க வீட்டுல வந்து ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் வருது, ஸோ அதுக்கும் சேர்த்து எடுத்துடலாம் அப்படின்றதுக்காக தான். நானும் நிறைய பேர் கேட்டீங்க, ரெண்டு சாரீ நாலு சாரீ காமிச்சிங்க அப்படின்ற மாதிரி. நாங்க எங்களோட ரிலேட்டிவ் ஃபங்க்ஷன் வருது, எங்க ஹஸ்பண்டோட வந்து சித்தி பொண்ணுக்கு மேரேஜ், ஸோ அவங்க கல்யாணத்துக்கு தனியாக போய் பர்ச்சேஸ் பண்ண வேண்டாமே அப்படின்றதுக்காக நம்ம முன்னாடியே வந்து பர்ச்சேஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வச்சுருப்போம். ஸோ அப்படி தான் பாப்பாவுக்கும் பண்ணியிருப்போம்.
இந்த Dress பாருங்க இது வந்து ஒரு பட்டியாலா டைப்ல வரும் ரொம்ப அழகா இருந்துச்சு இது நேர்ல ஒரு மாதிரி இது வந்து பிஸ்தா green கலர் வேற லெவல்ல இருந்துச்சு பாப்பாக்கு இது டாப் இது பாட்டம் ஷால் கொடுத்துட்டாங்க இதுக்கு வந்து ஹேண்ட் ஓவருக்கு இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 2900 நாங்க வந்து 1500 க்கு இத 50% ஆஃபர்ல வாங்குவோம் இது வந்து আফட்டர் டிஸ்கவுண்டே என்ன 1500 1200 வருது அப்படினா இதோட cloth அந்த லெவல்ல இருக்கு சூப்பரா இருக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நாங்க வந்து பாப்பாக்கு தான் பர்சேஸ் பண்ணலாம்னு உள்ள நடந்துோம் ஆனா அதுக்கு அப்புறம் வந்து வேற எல்லாம் பர்சேஸ் பண்ணிக்கிறோம் பாப்பாக்கு இது பாத்தீங்கன்னா நைட்டி பாப்பாக்கு நைட்டி பயங்கர ஆப்டா இருந்துச்சு பாப்பா கூட இப்ப வியர் பண்ணிருக்கா ஒரு நைட்டி மொத்தம் வந்து 4 நைட்டி வாங்குனோம் இது எல்லாமே வந்து 30% டிஸ்கவுண்ட்ல வாங்குனோம் அப்படி எப்படி சொல்றேன் இந்த பாப்பாக்குனே தச்ச மாதிரி இருந்தது இந்த நைட்டி ரொம்ப அழகா இருந்தது சோ இந்த 4 நைட்டி பாப்பாக்கு வாங்குனோம் இது 30% டிஸ்கவுண்ட்ல வாங்குனோம் அண்ட் எனக்கு கூட நைட்டி வாங்குனேன் இந்த நைட்டி பாருங்க சம்ம லைட் வெயிட் இதோட இந்த நைட்டியோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 290 இதுவும் 30% டிஸ்கவுண்ட்ல எனக்கு கிடைச்சது cloth வேற லெவல்ல இருக்கு நம்ம வந்து நைட்டி வந்து ரொம்ப திக்கா போட கூடாது கொஞ்சம் இந்த அளவுக்கு போட்டுக்கிறது தெரியாம அளவுக்கு இருந்தாதான் உங்களுக்கு வந்து அந்த நல்லா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்படி போட்டாதான் எனக்கு நைட்டி ரொம்ப பிடிக்கும் தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை ரொம்ப நல்லா இருக்குது நைட்டி ரொம்ப ஜாபம் அப்புறம் இன்னொரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்லியே ஆகணும் இங்க பாருங்க நீங்க நம்பவே மாட்டீங்க இந்த சட்டை என் ஹஸ்பண்ட் வாங்குனாரு இந்த சட்டையோட ரேட் オリジナル பிரைஸ் பாத்தீங்கன்னா இல்ல அது オリジナル பிரைஸ் இருக்காது இருக்காதா ஃபிளாட் 100 க்கு பண்ணீங்க இல்லங்க நான் இந்த டாக் பார்த்தனே இங்க பாருங்க அது オリジナル கிடையாது আফட்டர் டிஸ்கவுண்ட் தான் 399 ஆக்சுவலா போட்டுருந்தது பட் வந்து இது ஃபிளாட் 100 ரூபீஸ்க்கு ஹஸ்பண்ட் வாங்குனாரு நிஜமாவே சொல்றேன் இந்த cloth வேற லெவல்ல இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உண்மையிலேயே ரொம்ப அழகா இருந்தது அழகா இருக்கு ரெண்டு ஷர்ட் எடுத்தாரு அவரோட சைஸ் ஆக்சுவலா கிடைக்கல அதனால ரெண்டே ரெண்டு மட்டும் எடுத்தாரு இது ஒரு ஷர்ட் இதுவும் 100 ரூபீஸ் தான் மங்கை மங்கை டெக்ஸ்டைல்ஸ் எம்சி ரோட்ல இருக்கு அங்க தான் நாங்க வாங்குறோம் அதுக்கு அப்புறமா இந்த ப்лауஸ் உங்க கிட்ட காமிச்சே ஆகணும் என்னோட saree lover நிறைய பேர் இருப்பீங்க சோ இதுக்கு வந்து நான் ஒரு plain இந்த கலர் plainல இந்த கலர் saree எடுத்து நான் உங்களுக்கு இந்த ரெடிமேட் ப்лауஸ் வியர் பண்ணி காமிக்கிறேன் உண்மையிலேயே சூப்பரா இருக்கும் இது நான் 50% ஆஃபர்ல வாங்குனேன் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 590 ரூபீஸ் நான் வந்து 50% ஆஃபர்ல வாங்குனேன் ரொம்ப நல்லா இருக்கு நம்ம இன்னைக்கு ஒரு டிசைனர் ப்лауஸ் வந்து போய் நம்ம ஸ்டிட்ச் பண்ணனும் அப்படினாவே நியர்லி 1000 ரூபீஸ் 1500 வந்திருது பட் இந்த இவ்ளோ கிராண்டா நமக்கு ஒரு 300 ரூபீஸ்க்கு கிடைக்குதுனா ஸ்டிச்சிங் சார்ஜ் கூட கிடையாது அந்த அளவுக்கு இதோட வர்க் இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது நிறைய கலெக்ஷன் இருக்காங்க ஒரு லிமிடெட் கலெக்ஷன்ஸ் இருக்கு பட் 50% ஆஃபர்ல இருக்கு இது அதுக்கு அப்புறம் சும்மா இது வீட்டுக்கு கட்டிக்கிற மாதிரி சாரி எங்க மாமியாருக்கு வாங்கியிருக்கேன் அவங்க இந்த மாதிரி தான் விரும்பி போடுவாங்க கிரேப் சில்க் அந்த மாதிரி தான் போடுவாங்க அவங்களுக்கு அந்த ஜல்லையா போட மாட்டாங்க எப்பயுமே இந்த மாதிரி தான் போடுவாங்க இந்த மாதிரி கிளாத் எப்ப பார்த்தாலும் எங்க அத்தைக்கு வாங்கிடுவேன் நானு சோ இதுல வந்து இதுவும் 50% ஆஃபர்ல தான் வாங்கினேன் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 690 நான் வந்து 350க்கு வாங்கினேன் சோ ரெண்டு புடவை எடுத்தேன் இதுவும் கிரேப் சில்க் தான் நல்லா இருக்கும் கிரேப் சில்க் தான் இதுவும் வந்து 50% ஆஃபர்ல தான் வாங்குறேன் இதோட பிரைஸ் 690 நான் கரெக்ட்டா பிரைஸ் சொல்லிட்டு நினைக்கிறேன் பேஷ் மேஷ் ஓகே நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா एक्चुअली வந்து இந்த தீபாவளிக்கு வந்து நான் முன்னாடியே சொல்லிட்டேன் எங்க நான் பட்டு சாரி வியர் பண்றதனால நீங்க வந்து வேட்டி சட்டை தான் வியர் பண்ணனும் வேட்டி சட்டை அதனால வாங்கலாம் அதுதான் வாங்கணும் அப்படி பிளான் பண்ணியிருந்தோம் ஆனா வந்து இங்க வந்து இந்த மங்கை ஷாப்ல வந்து ஆஃபர்ல இருந்துச்சு 50% ஆஃபர்ல இந்த குர்தா இருந்துச்சு உண்மையிலேயே அவ்வளவு நல்லா இருக்கு இங்க பாருங்க இந்த குர்தா இதுல வந்து வியர் பண்ணி பார்த்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அதனால என் ஹஸ்பண்ட் வாங்குனாரு இதுவும் 50% ஆஃபர்ல வாங்கியிருக்காரு சோ பெர்ஃபெக்ட்டா மச்சாச்சு இது வந்து நான் வந்து எங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா எங்க
சின்ன மாமியார் பொண்ணுக்கு கல்யாணம் அதுக்காக அவர் வாங்கி இருக்காரு ரிசெப்ஷனுக்கு போட்டுக்கலாம் அப்படிங்கற மாதிரி இன்னோ வேட்டி சட்டை தான் அது இன்னும் கொஞ்சம் நல்ல எடுத்துருவோம் என் ஹஸ்பண்டுக்கு தீபாவளிக்கு இப்போதைக்கு அவர் மட்டும் ரெண்டு குர்தா எடுத்தார் ரெண்டுமே 50%ன்றதுனால எடுத்தார் 1100 தான் இந்த குர்தா நல்லா இருக்கு பிங்க் சோ இது வந்து ஒயிட் பாட்டம் வருது நல்லா இருந்துச்சு அதனால ரெண்டு எடுத்துட்டாரு இதுவும் 50% ஆஃபர் 600 அந்த மாதிரி வரும் நினைக்கிறேன் 650 அந்த மாதிரி வரும் அவ்வளவுதான் எல்லாமே காமிச்சிட்டேன் நினைக்கிறேன் ஏதாவது விட்டுட்டேன் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க இது வரைக்கும் எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலையா பிளீஸ் எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க அப்பதான் ரெகுலர் வீடியோஸ் உங்களுக்கு தேடி வந்துட்டே இருக்கும் நன்றி